வணக்கம். இன்று வயிற்றில் குழந்தை இருக்கும்போது செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். 10 நாள் கரு இருக்கும் பொழுதே நீங்கள் வந்து சாப்பிட வேண்டியது என்ன அப்படின்னா, இயற்கையான பொருட்களை சாப்பிடணும், மூலிகைகளை சாப்பிடணும், வில்வ இலை, வல்லாரை, முருங்கை இலை, இதை மூன்றையுமே நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் ஆட்டிசங்கிற குறைபாடு இருக்காது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வில்வ இலை வந்து சிவன் கோயில கொடுப்பது, அங்கே சிவனுக்கு பேர் பித்தன்னு பேர், அந்த பித்தம் வராமல் இருப்பது தடுப்பது தான் இந்த இருக்கும். நீங்கள் துளசியை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க, ஏன்னா அது ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பிடக்கூடாது. ஒரு 10-12 இலையை நீங்கள் சாப்பிடலாம். வயிற்றில் நன்றாக கரு வளர்ற வரைக்கும் எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கோங்க. ஒரு தமிழிலே ஒரு பாட்டு ஒன்று உண்டு, சங்க காலத்தில் இருந்து, பான் இணைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து பாவியினுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில் ஆனந்தமாகிய தேனினை சொறிந்த சிவபெருமானே, நான் உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்தரு எழுவது இனியே அப்படிங்கும்போது, ஒரு தாய் பால் ஊட்டும் போதே தன் குழந்தை எப்படி வளரணும் வளரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நினச்சிக்கிட்டே ஊட்டணும். நீங்கள் கோபமாக இருக்கும்போது தயவு செய்து குழந்தை அழுதாலும் பால் ஊட்டாதீர்கள், மனதை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் எண்ணங்கள் அந்த பாலின் வழியே தான் போகுது. அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும்போது இயற்கையான பொருட்களையாக சாப்பிடுங்க, மாமிசத்தை அறவே நிறுத்திடுங்க. ஏன்னா மாமிசம் வந்து நீங்கள் சாப்பிடும்போது எந்த ஆடு மாடும் எண்ணெய் வெட்டு என்று சொல்லுவதே இல்லை, அதனுடைய வலி வேதனை அதனுடைய உள்ளுக்குள்ளேயே இருக்கும், அது வந்து நமது குணத்தை மாற்றும். அதனால தான் ஒரு சமூகத்தில் இருக்கிறவங்க மிகவும் சாஃப்டாக இருப்பாங்க, ஒரு சமூகத்தில் இருக்கிறவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வெட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி வராமல் இருக்கணும்னா தயவு செய்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் மதுவையோ மாமிசத்தையோ உண்ணாதீர்கள். ஏன்னா இன்றைக்கு வந்து காலேஜ் பொண்ணுங்கள்லாம் மதுவை சாப்பிட்றாங்க. ஏன் அப்படின்னா, மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துன்பத்தில் முடிவது தான் மது. அதனால் இந்த போதை வஸ்து இது எல்லாமே சாப்பிடாதீங்க. குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிடுங்க, உடலுக்கு எது ஆரோக்கியமோ குழந்தைக்காக சாப்பிடுங்க. சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, சிறு மாங்காய் இதை எல்லாமே அதிக அளவு சாப்பிடுங்க. மாங்காய் வந்து இதயத்துக்கு பலம். ஒரு 72 காலகட்டத்தில் எம்ஜிஆர் வீடில் வந்து என் இதய கனி எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி 67 வந்து அண்ணாதுரை போட்டிருப்பார். தெரிஞ்சு போட்டாரா தெரியாமல் போட்டாரும் தெரியாது, மாங்காயை சாப்பிட்டுட்டு இருந்தால் இதய பிரச்சனை வராது, இதய பிரச்சனை வந்தவர்கள் மாங்காயை சாப்பிடக்கூடாது. அதனால் அதுக்காகத்தான் அந்த மாங்காயை கொடுப்பது. ஏன் இதுக்கு மா பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, மிகப்பெரிய வேலையை செய்யக்கூடியது இது. இது வீடு, இது மாளிகை, இது மாட மாளிகை கூட கோபுரம் அப்படிங்கும்போது இது அம்மா மா அப்படிங்கும்போது இந்த மாங்காயெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. மாம் பழங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட சர்க்கரை சத்துக்கள் சற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கனிஞ்சும் கனியாமலும் இருக்கிறதே நீங்கள் சாப்பிடுங்க. எண்ணெய்களை வந்து நல்ல எண்ணெயை சாப்பிடுங்க, எள்ளு எண்ணெயை சாப்பிடுங்க. இந்த நம்ம ஊரில் விளையாததை எதையுமே நீங்கள் சாப்பிடாதீங்க. வெளி மாநிலத்து எண்ணெயெல்லாம் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். இன்னைக்கு சில கம்பெனிகள் வருது மினரல் எண்ணெய் அப்படின்னு, அது பூமியிலேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஆயில், அதை தான் சுத்தப்படுத்தி அவன் வந்து வாசனையை சேர்த்து உங்களுக்கு எண்ணெய்னு கொடுக்குறான். அதனால் செக்கு எண்ணெயவே சாப்பிடுங்க. யமனுக்கு உகந்தது எள்ளு எண்ணெய் அப்படிம்பாங்க, அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா யமன் பக்கம் வர மாட்டான். அதனால் எள்ளு உருண்டைகள்லாம் சாப்பிடுங்க. வயிற்றில் ஒரு 3-4 மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் வெள்ளை எள்ளெல்லாம் கூட நீங்கள் சாப்பிட்லாம். கரு 15-20 நாள் இருக்கும்போது எல்லாம் சாப்பிட வேண்டாம். இங்கே கோயிலில் கொடுக்குற பிரசாதங்கள் அத்தனையுமே மருந்துகள் தான், அது எல்லாமே சாப்பிடுங்க. ஒவ்வொரு தடவை உணவை உட்கொள்ளும் போதும் சரி, நீங்கள் உணவை அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போதும் சரி, நல்ல எண்ணங்களாகவே அதை செய்யுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் வயிற்றில் இருக்கும்போது இந்த செஸ் எல்லாம் விளையாடுங்க, சதுரங்கம் அதெல்லாம் விளையாடுங்க. அது விளையாடும் போது மூளைக்கு இடது பாகத்தை வேலை செஞ்சதுன்னா வலது பக்கம் நல்லாயிருக்கும், வலது பாகம் வேலை செஞ்சால் இடது பக்கம் நல்லாயிருக்கும். அதனால் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வெளியே வந்த பிறகு செஸ்ஸெல்லாம் கற்றுக் கொடுங்க.
நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுக்கள் எல்லாம் கற்றுக் கொடுங்க. ஏன்னா விளையாட்டு வந்து நிறைய இருக்குது. குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளாகவே பேசுங்க, நல்லதாகவே சொல்லுங்க, கெட்டதை புரிய வைக்கணும்னெல்லாம் சொல்லாதீங்க. அதே மாதிரி நீ அவனை தூக்கிட்டு போயிடுவான், இவனை தூக்கிட்டு போயிடுவான், குழந்தைகளை பயமுறுத்தாமல் வளர்த்துங்க. உங்கள் குழந்தையை யாரும் கல்வர்களும் தூக்க முடியாது, காமுகர்களும் தூக்க முடியாது. மிகவும் நல்லபடியாக வளர்த்துங்க, நல்லாவே இருக்கிறோம். நன்றி.